அனைவருக்கும் வணக்கம். சென்ற மூன்று பகுதிகளாக நாம் திருமங்கை ஆழ்வாரின் சரித்திரத்தை அறிந்து வருகிறோம். முதல் பகுதியில் திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருக்குறையலூர் என்னும் இடத்தில் அவதரித்தார் என்று பார்த்தோம். பின் குமுதவல்லி என்ற ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு அவளின் இரண்டு நிபந்தனைகளை ஏற்று அதை நிறைவேற்றினார் என்றும் பார்த்தோம். இரண்டாம் பகுதியில் அவர் ஸ்ரீ வைஷ்ணவ விருந்தோம்பல் தடையின்றி நடத்த கொள்ளையடித்தேனும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார் என்றும், இவரை திருத்த எண்ணி பெருமாளும் தாயாரும் திருமணம் செய்து கொண்டு வர அவர்களை வழிமறித்து அவரிடத்திலிருந்து ஆழ்வார் கொள்ளையடித்தார் என்றும், எப்படி வாளை காண்பித்து பெருமாளிடமே மந்திரம் பெற்றார் என்றும் பார்த்தோம். ஆழ்வாரின் வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வு இன்றும் வேடுபறி உற்சவம் என்ற பெயரில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்றும் பார்த்தோம். மூன்றாம் பகுதியில் பெருமாளின் ஆணைப்படி ஆழ்வார் ஆடல்மா என்ற தன் குதிரையில் அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் சென்று அங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமாளை போற்றி பாடினார், அதாவது மங்களாசாசனம் செய்தார் என்றும் பார்த்தோம். இந்த பகுதியில் இன்று எல்லா பெருமாள் கோயில்களிலும் நாம் விமர்சையாக கொண்டாடும் திருவிழாவான வைகுண்ட ஏகாதசி பெருவிழா எவ்வாறு தொடங்கப்பட்டது என்று பார்க்கலாம். ஆழ்வார் திருப்பிரதி முதல் திருக்குறுங்குடி வரை பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார் என்று பார்த்தோம் அல்லவா? திவ்ய தேசங்களுக்குள் முதன்மையான திருவரங்கத்தில் ஓர் சுற்றுக்கு மதில் கட்ட வேண்டும் என்ற ஆசை ஏற்படவே ஆழ்வாரும் தன் சீடர்களின் உதவியோடு திருவரங்கத்தில் மிக நன்றாக மதில் கட்டி முடித்தார். ஆழ்வார் கட்டிய நான்காவது திருச்சுற்று மதில் இன்றும் ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி என அழைக்கப்படுகிறது. ஆழ்வாரின் திருப்பணியை மெச்சி பெருமாள் ஆழ்வாரிடம், தசாவதாரங்களை காண வேண்டும் பெருமாளே. அப்படியே ஆக பெருமாளே, நீர் நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழி ஆயிரம் பாசுரங்களை அமர்ந்து காது குளிர கேட்க வேண்டும். அப்படியே மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்களுக்கு நான் நம்மாழ்வார் திருவாய் ஆயிரம் பாசுரங்களையும் கேட்கிறேன். நீர் அதை ஏற்பாடு செய்யும். பெருமாள் சொன்னதை கேட்ட ஆழ்வார் உடனே ஸ்ரீரங்கத்தில் 1000 கால் மண்டபத்தில் இருக்கும் பெரிய திருமாமணி மண்டபத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய, பெருமாளும் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்களுக்கு திருவாய்மொழியை கேட்டார். பின் காலப்போக்கில் ஆழ்வார்களின் 4000 பாடல்களும் உலகில் நடையாடாமல் போக இந்த விழாவும் நடக்கவில்லை. பின் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு பின் வந்த நாதமுனிகள் என்ற குரு, அதாவது ஆச்சாரியன், இந்த விழாவை மிக விமர்சையாக திரும்பவும் ஏற்படுத்தினார். திருமங்கை ஆழ்வாரோ நம்மாழ்வாரின் 1000 பாடல்களை கேட்க வேணும் என்று பெருமாளிடம் வேண்டினார். நாதமுனிகளோ ஆழ்வார்கள் 12 பாடல்களையும்
பெருமாள் கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்ற ஆசையிலே வைகுண்ட ஏகாதசிக்கு முன் 10 நாட்கள் பகல் 10 என திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெரிய திருமொழி, பெருமாள் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, அமலனாதி பிரான், கண்ணினுன் சிறுத்தாம்பு போன்ற பாடல்களையும் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் ராப்பத்து என நம்மாழ்வாரின் திருவாய்மொழி மட்டும் மற்றும் கடைசி நாள் இயற்பா சாற்றுமுறை என முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம், சிறிய திருமடல், பெரிய திருமடல் போன்ற பாடல்கள் என 21 நாள் உற்சவமாக ஏற்பாடு செய்தார். இந்த 21 நாளும் தமிழுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட திருநாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருமங்கையாழ்வாரின் மற்ற திருநாமங்களை அறிந்து கொள்வோம். ஆலிநாடன், திருவாலி நாட்டு அரசன். அரட்டமுக்கி, எதிரிகள் தலையெடுக்காதபடி அமுங்கச் செய்பவர். அடையார் சீயம், எதிரிகளுக்கு சிங்கத்தை போன்றவர். கொங்குமலர் குழலியர்வேள், தேநிறைந்த பூக்களை தலையில் சூடும் பெண்களுக்கு மன்மதனை போன்றவர். கொற்றவேல், எப்போதும் வெற்றி கொடுக்கும் வேலை கைகளில் உடையவர். பரகாலன், பெருமாளின் எதிரிகளுக்கு காலனை போன்றவர். கலியன், வேடுபறியின் போது பயலாலி மணவாழ பெருமாள் சாற்றிய திருநாமம். திருமங்கையாழ்வார், பெருமாள் சாற்றிய திருநாமம். நீலன், இயற்பெயர். திருமங்கையாழ்வார் சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நம்மால் இயன்ற அளவு பெருமாள் ஆசையோடு கோயில் கொண்டிருக்கும் திவ்ய தேசங்களுக்கு யாத்திரையாக சென்று அங்கே பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். திவ்ய தேசங்கள் மற்றும் நம் இல்லத்திற்கு அருகிலிருக்கும் கோயில்களில் தொண்டு செய்ய வேண்டும். பெருமாளின் அடியார்களுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும். பெருமாள் பின் ஆழ்வாரின் மைத்துனரை பார்த்து ஆழ்வாரை போல் ஒரு விக்கிரகம் செய்து அதை அவரின் அவதார ஸ்தலமான திருக்குறையலூரில் பிரதிஷ்டை செய்து அங்கே உற்சவங்கள் செய்ய சொல்லி ஆணையிட்டார். ஆழ்வாரின் மைத்துனரும் அப்படியே செய்தார். இன்றும் ஆழ்வாரின் இந்த அழகான திருமேனியை நாம் சீர்காழிக்கருகில் இருக்கும் திருநகரியில் சேவித்து கொள்ளலாம். நாம் அனைவரும் ஒரு முறையேனும் திருவாலி திருநகரி சென்று அவரை தரிசிக்க வேண்டும். இவரின் இந்த வடிவழகை கண்டு மயங்கிய மணவாழ மாமுனிகள் என்ற குரு, அதாவது ஆச்சாரியன், அதை வர்ணித்து ஒரு பாடல் இயற்றினார். அந்த பாடலை பார்க்கலாம். உரகழித்த வாழை ஒத்த விழிமடந்தை மாதர் மேல், உருக வைத்த மனமொழித்து உலகளந்த நம்பி மேல், குறைய வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணங் கொல்லதன்னில், வழிபறித்த குற்றமற்ற செங்கையான் மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க, அவன் முனே மடியொடுக்கி மனமடக்கி வாய்புதைத்து ஒன்னலார் கரை குளித்த வேலனைத்து நின்னவிந்த நிலைமை என் கண்ணவி தகன்றினாது கலியனானை ஆணையே. ஆதும் சொரிமுத்தும் கையும் கதிருவேலும் தாதுபுனை தாளினையும் தனிச்சிலம்பும் நீதுபுனை தென்னாலினாடன் திருவழகைப் போல என்னானை ஒப்பார் இல்லையே. அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்ன வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடித்த காதும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த வலச்செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளிந்த முதுகும் குவிந்த இடையும் அல்லிக் கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிருமிளிருமாய் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான உயிரக் கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மணங்கொல்லையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடி என்று வாழ்வித்தருளைய
நீலக் கலிகன்றி மறுவலர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கமன்னனான வடிவே. இதன் பின் ஆழ்வார் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளன் ஆணையின் பேரில் திருக்குறுங்குடி சென்று அங்கேயே தொண்டு செய்து கொண்டு பெருமாள் திருவடியாகிற மோட்சத்தை அடைந்தார். திருமங்கை ஆழ்வார் தான் இருந்த காலத்தில் அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் சென்று அங்குள்ள பெருமாளை போற்றி பாடினார் என்று அறிவோம். அதை அவர் இன்றும் செய்கிறார் என்றால் ஆச்சரியமாக உள்ளதா? ஆம், இன்றும் தை அமாவாசைக்கு முந்தின நாள் தொடங்கி ஆழ்வார் திருவாலி திருநகரியிலிருந்து கிளம்பி அதனை சுற்றியிருக்கும் 13 பெருமாள் கோயில்களுக்கும் சென்று அங்கிருக்கும் பெருமாளை போற்றி பாடுவார். தை அமாவாசைக்கு அடுத்த நாள் 11 பெருமாள்கள் கருட வாகனத்திலும் ஆழ்வார் ஹம்ச வாகனத்திலும் பவனி வருவர். அதன்பின் திருமங்கை ஆழ்வார் தன் இருப்பிடமான திருவாலி திருநகரி திரும்புவார். மிகவும் பிரசித்தமான இந்த 11 கருட சேவை உற்சவம் நடைபெறும் இந்த வேளையில் திருமங்கை ஆழ்வார் சரித்திரத்தின் இறுதி பகுதியை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்ரீமனாலி ஸ்ரீநகரி நாதரய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமனாலி ஸ்ரீநகரி நாதரய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். பரகாலாய மங்களம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.